ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பாய்ஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டுங்க. கூலி படத்தோடைய ஷூட்டிங் சென்னையில் பார்த்தினாக்கா ரொம்ப பரபரப்பாக நடந்துன்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில் அந்த படத்தோடைய முக்கியமான காட்சிகள் வந்து இப்போ படமாக்கப்பட்டிருக்கு. ஸோ ஷூட்டிங் பார்த்தினாக்கா ரொம்பவே பார்த்தினாக்கா எக்ஸைட்டிங்காக நடந்துனுக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தினாக்கா ரொம்ப வந்து ஒரு புத்துணர்ச்சியோட ரஜினி சார் வந்து அந்த ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வரக்கூடிய தகவலாக நமக்கு தெரிவிக்குது. ஆனால் வேட்டையன் படத்தோடைய அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து குழப்பின்னு இருக்காங்க போட்டு லைக்கான வரணும். அவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதா இல்லை அதையும் தாண்டி தள்ளி போகுமா அப்படின்ற ஒரு பெரும் குழப்பம். தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடலாமே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து அஜித் சாரோடைய விடாமுயற்சி வரல. ஸோ அந்த ஸ்லாட்டில் தான் வந்து இப்போ இவங்க வேட்டையன் படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் லைக்கான வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்த நிலையில் தான் கமல்ஹாசன் வந்து தன்னோட தயாரிப்பில் வரக்கூடிய அமரன் படம் சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதாக அறிவிச்சிட்டார். ஸோ கமல்ஹாசன் வந்து இந்தியன் 3 எடுக்கணும். ஸோ நான் அது ஸ்மூத்தாக வந்து நான் ஷூட்டிங்கில் கலந்துனாக்கா நீங்கள் இந்த படத்தை வந்து அதாவது ரஜினி சாரோட படத்தை அது கூட விடக்கூடாது, என்னோட ப்ரொடக்ஷன் வரக்கூடிய படம் வந்து சோலோ ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ப்ரெஷர் லைக்கான வரத்துக்கு. லைக்கான என்ன நினைக்கிறாங்கனாக்கா நமக்கு வந்து இந்தியன் 2 அடிபட்ட உதையே வந்து சரி கட்டினாக்கா நமக்கு வேட்டையன் வந்தால் தான் நமக்கு அதில் தான் கொஞ்சம் கல்லாக கட்ட முடியும். ஆனால் இவர் வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மன வருத்தமும் இருக்குது. கமல்ஹாசன் ஒரு பக்கம் கமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார்கிட்ட டேரெக்டாக வந்து சில தூதும் விட்டுருக்காராம். ஸோ படத்தை வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க, நம்ம படத்தை கூட வரக்கூடாதீங்க அப்படின்ற மாதிரி தூதும் விட்டுருக்காராம். இந்த நிலையில் தான் லைக்கானவரும் சரி இதுக்கு வந்து ஒரே தீர்வு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தை யார் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அமரன் படமாக இருக்கட்டும் இல்லை விடாமுயற்சியாக இருக்கட்டும் வேட்டையனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஜினி மூவிஸ் தான் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக டேரெக்டாக ரெஜின் மூவிஸ்கிட்ட போய் நின்றுட்டாங்க. சரி நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க ஒரே நாளில் ரெண்டு படத்தை வாங்கி நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு போய் கேட்கும்போது ரெஜின் மூவிஸ் ஒரே வார்த்தை தான் சொன்னாலாம், தீபாவளி வருது, தீபாவளி அன்றைக்கி பெரிய ஹீரோ படத்துக்கு தான் நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுப்போம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட படத்துக்கு தான் நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க முடியும். ஸோ ரஜினி சாரோட படம் அண்ணா தான் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருந்தது. மிக்சடு ரிவ்யூஸ் வந்திருந்தாலுமே கூட அந்த படம் அசால்ட்டாக 200 crore மேலே கலெக்ட் ஆச்சு. ஆனால் அது எத்தனை தீபாவளிக்கு சிவகார்த்திகேயன் படம் வந்து பெருசாக ஹிட் அடிச்சுன்னு பார்த்தாக்கா தீபாவளிக்கு வந்த எந்த ஒரு படமும் அவருக்கு வந்து பெருசாக கை கொடுத்த மாரி தெரியல. அது இல்லாமல் அவரோட படம் 200 crore கலெக்ட் பண்ணுமான்னு கேட்டாக்கா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம விடுவானே அப்படின்ற மாரி ரெட்ஜின் மூவிஸும் வந்து கமல்ஹாசனுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து ரஜினி சாரோட படம் தான் எங்களுக்கு வந்து பிக்காக இருக்க போகுது இந்த தீபாவளிக்கு. ஆனால் நம்ம படத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், அதாவது அமரன் படத்தை முன்னையோ இல்லை பின்னையோ கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து தீபாவளிக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்களாம் கமலை. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் இதுதான் நிலவரம். ஸோ ரஜினி சாரோட படம் கண்டிப்பாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. ஒருவேளை அதையும் தாண்டி அவர் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலுமே கூட கம்மியான தியேட்டரில் தான் வந்து சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆக போகுது. எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க.